பம்பரி ரீயூசபிள் டைப்பர்ஸ் ஃபார் பேபிஸ் அண்ட் அடல்ட்ஸ் ஆனா ரீயூசபிள் காட்டன் நாப்கின்ஸ் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமைத்தி நீண்ட இடைவெளி இனி வராமல் பார்த்துக்கொள் ரங்கராஜ் பாண்டே அந்த ஜாதி கூட்டத்தில் பேசினது சரிதான் அவர் பேசுனது எல்லாமே சரிதான் நானும் ஜாதி பார்க்கறது கிடையாது ஆனால் ரங்கராஜ் பாண்டேன்னு பேரை வச்சுப்பேன் அங்கேருந்த லேடிஸ் எல்லாம் சேர்ந்துதான் கண்டிப்பா அவங்க அடிச்சிருந்து ஏன் அடிக்கலைன்னு தெரியல அங்க இருந்த பாரதி பாஸ்கர் கூட இப்ப வரைக்கும் அதுக்கு ஒண்ணுமே பேசல நம்ம பாரதி பாஸ்கரோட தமிழை நம்ம எல்லாருமே ரசிச்சோம் அவங்க நல்லா படிச்சவங்கன்னு கூட நம்ம நினைச்சோம் ஆனா இப்ப வரைக்கும் ஒரு வாரத்தை கூட அவங்க அதுக்கு எகெயின்ஸ்டா கூட பேசல எல்லாரும் அஞ்சு குழந்தைங்க பெத்துக்கணும்னு சொல்லி ரங்கராஜ் பாண்டே சொல்றாரு

சரி அங்கே இருக்கிறவங்களாம் பார்ப்பானுங்க ரோசமாக இருக்க போகுது அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்காக பேசுறது திராவிட சித்தாந்தந்தான் பார்ப்பன பெண்களே பார்த்துருந்துக்கோங்க கூடிய சீக்கிரம் உங்களையெல்லாம் உடன்கட்டை ஏற வச்சாலும் ஏற வச்சுருவாங்க அந்த இடத்துல அவர் பேசுனதுலேயே வச்சு உச்சபட்ச ஆபாசமான விஷயம் அப்படிங்கிறது நாற்பது வயசுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லோரும் வீட்டுக்கு போய் யோசிங்கன்னு சொன்னதில் என்ன அர்த்தங்கிறது எங்களுக்கு தெரியல பெண்மையை போற்றும் பாப்பையா கூட இருந்த பாரதி பாப்பா பெண்களை தப்பாக பேசினப்போ ஒரு வார்த்தை கூட பேசாமல் இனி ஏதாவது மேடையில் ஏறி அது இதுன்னு வளர்னாங்கன்னா தயவுசெய்து யாரும் நம்பாதீங்க இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்தியாவிலேயே பாப்பானுங்க தான் அதிகமாக ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னது அதிகம் ஜாதி மறுப்பு திருமணங்கள் கலப்பு திருமணம் நடக்கக்கூடிய சமூகம் பிராமண சமூகம் அது இல்ல பிரச்சனை அதற்காக ஒரு கொலை கூட செய்யாத சமூகம் பிராமண சமூகம் ஒரு கொலை கூட ஜாதி மாத்தி பண்ணிட்டான் வந்து கொலை பண்ண வரலாறே கிடையாது பாண்டே சார் அது கல்யாணம் கட்டி கொடுத்தது கிடையாது இக்கு கூட்டல் ஆ இல்ல இக்கு கூட்டல் ஊ புரிஞ்சுதா ஏன்னா ரஜினிங்கிற சூத்திரன் அப்புறம் ராமராஜ் பாக்யராஜ டி ராஜேந்திரன் இவங்கெல்லாம் அப்புறம் ரஜினி வீட்டுக்கு வந்த ஒன்றாவதும் மூணாவதும் எல்லாருமே தான் இது எதுவுமே இக்கு கூட்டல் ஆ கிடையாது நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் சொல்கிற மாதிரி அது இக்கு கூட்டல் ஏன்னா உங்களுக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற பணமும் புகழும் தான் தேவைப்படுது என்னைக்காவதும் ஏழை பிராமணனோட பிள்ளைய ஏழை தாழ்த்தப்பட்ட யாருக்காவது கட்டி கொடுத்துருக்காங்களா அன்னைக்கு அரசு இருந்தவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி இருக்கிறதுலே எவன்லாம் பணக்காரனோ அவனுக்கெல்லாம் இக்கு கூட்டலா பண்ணி கொடுத்துட்டு இருந்தீங்க அன்றைக்கி நீங்கள் அரசு ஆண்டுகிட்டு இருந்தவங்க அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க இன்னைக்கு எவன்லாம் பணக்காரனோ அவனுக்கெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க இதுக்கு பேர் தான் இக்கு கூட்டலாவா பாண்டே சார் இதுக்கு பேர் இக்கு கூட்டல் ஊ கோயிலில் நாயனை இருந்த யாருக்கும் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை கட்டி கொடுக்கல நீங்கள் கட்டி கொடுத்தது கலைஞரோட தான் பாண்டே சார் மறுபடியும் சொல்கிறேன் இதுக்கு பேரும் இக்கு கூட்டல் ஆ கிடையாது நீங்களே புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பார்ப்பனர்களே நீங்கள் கிறிஸ்தவ வழியில் வந்த அறிவியல் கல்வியை படித்ததுனாலையும் பெரியாராலேயும் நீங்கள் உங்கள் பேருக்கு பின்னாடி உங்கள் ஜாதி பேரை போடாமல் இருக்கீங்க அந்த பீகாரி பையன் பேச்சை கேட்டு தேவையில்லாமல் நீங்களே உங்கள் பேரை கெடுத்துக்காதீங்க சொல்லுங்க நான் வந்து பிராமணன் ஆமாம் பிறப்பாள நான் பிராமணன் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை

உங்களையும் சேர்த்து இழுத்துட்ருக்கான் அப்புறம் உங்கள் கையில் இருக்கு உங்கள் விதி அவ்வளோதான் சொல்லுவேன் இதில் ஹைலைட்டே நம்ம சம்பத்தன்ன மீட்டிங்க்கு போனது தான் அங்கே இருக்கிற எல்லாருமே வார்த்தைக்கு வார்த்தை நாம பார்ப்பனர் பார்ப்பனர் பார்ப்பனர்னு சொல்கிறான் அண்ணன் தான் சூத்திரனா அங்கே போய் உட்காந்து நாம இந்து நாம இந்து நாம இந்துன்னு சொல்லிட்டு இருக்காரு அவங்கள சேர்த்திக்கவே இல்லைன்னா உங்களுக்கே அது புரியவே மாட்டேங்குது ரங்க சொல்கிறான்

எனவே எனவே பேசுவோம் பார்ப்பனர்கள் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்குது ரங்கனை நம்பாதீங்க உங்களை நம்புங்க நம்ம எல்லாரும் ஒன்றாவே இருப்போம் எனவே பேசுவோம் இனி தினமும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம்